அம்மாவுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அவங்களுடைய பொண்ணுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் வந்து திமுக உடைய சாதனை நாங்க செய்யற செயல்களை பத்தி ஏதாவது குறை இருக்கா ஜாலியா போங்க ஊர் சுற்றுங்க திரைப்படம் பார்க்க போங்க அப்படின்னா அப்போ வந்து மக்களை வந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு அமைச்சர் பேசினா பரவாயில்ல இதுக்கு முன்னாடி நம்ம கணக்கு எடுத்தோம்னா ராஜகண்ணப்பன் பொன்முடி ஆவடி நாசர்னு அந்த நாசர் ரொம்ப பெருசா மக்கள் தெரியாம இருந்தாங்க இனி வந்து இந்த சைடு காசப்பட்டா அந்த சைடு பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு போலாம் இது வந்து டெக்னாலஜி அதான் மூடிட்டு வந்து இப்ப

திமுகவின் இரண்டு ஆண்டுகள் சாதனை விளக்க கூட்டம் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு இது தொடர்பாக விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் முன்னோடியான காமாட்சி நாயுடு அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க பத்திரிகையாளர் நெல்லை சிவா நம்மோடு இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் திமுகவோட இந்த சாதனை விளக்க கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில் நடந்துட்டு இருக்கு திமுக இந்த இரண்டு ஆண்டுகளில் என்ன தான் சாதனை செய்திருக்காங்க ஒன்று ரெண்டா விரலூட்டு எண்ண முடியாத சாதனைகளை இந்த அரசு செஞ்சிருக்கு குழந்தைகளுக்கு மதிய உணவு தான் இதுவரை கொடுத்துட்டு இருந்தோம் காமராஜர் காலத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் காலம் அதுக்கப்புறம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காலத்தில் முட்டையோட சேர்த்து மதிய உணவு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ காலை உணவு இப்போ நம்மளுடைய முதல்வர் வந்ததுக்கப்புறம் காலை உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இப்போ காலை உணவும் கொடுத்துக்கிட்ருக்கோம் பள்ளிகளில் இதனால் குழந்தைகள்லாம் வந்து அதிகமாக வந்து இப்போ பள்ளிகளில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்குரிய வேலைகள் நடந்து அருமையாக இன்றைக்கு போயிட்டுருக்கு அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் பெண்களுக்கு வந்து அரசு கல்லூரி ப பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறோம் ஏன்னா அவங்க பெற்றோர்கள்ட்ட பணம் கேட்க வேண்டாம் அவங்க செலவுக்கு வச்சுக்கிறட்டும் ஒரு புத்தகங்கள் வாங்குறது பேனா பேப்பர் வாங்குறது பஸ்ஸு போய் வர்றதுக்கு செலவுக்கு வச்சு கட்டுறதுக்கா அவங்களுக்கு நீங்க வந்து பேனா பேப்பர் வாங்குறதுக்கு பஸ் செலவுக்குன்னு சொல்றீங்க சமீபத்தில் அமைச்சர் துரைமுருகன் என்ன சொன்னாங்கன்னா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஜாலியா சுத்துங்க தேட்டருக்கு போங்க வந்து தியேட்டருக்கு போங்க அதாவது அம்மாவுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அவங்களுடைய பொண்ணுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் வந்து திமுகவுடைய உடைய இல்லை இல்ல இல்ல அதாவது துரைமுருகன் எப்பயுமே ஒரு நையாண்டிக்கு சொந்தக்காரர் அவர் நையாண்டியா பேசுகிறார் அவ்வளவு தான் இத வந்து நீங்க ஒரு பெரிய மேட்டரா எடுத்துக்கோ கூடாது இதே பல்வேறு அமைச்சர்கள் ஓசிக்கும் இலவசத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அதாவது நடைமுறையில் பேசக்கூடிய பேச்சு அது அது வந்து அது ஒரு அமைச்சர் பேசக்கூடாது அது தவறு தான் ஆனால் அது சொன்னதுனால அது வந்து ஒரு குற்றமான செயல் அல்ல அது இல்லை மக்களுடைய வரி பணத்தை வாங்கி மக்களுக்கே கொடுப்பதா இலவசமாக சொல்ல முடியாது ஒரு அமைச்சர் தன்னுடைய சொந்த பணத்தில் தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்னா இலவசம்னு எடுத்துக்கலாம் பாருங்க இலவசத்துக்கும் ஓசிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது சென்னையில் மழைநீர் வடிகால் த்ரோ சென்னை நகரம் முழுவதும் கட்டப்பட்டு இப்போ வரக்கூடிய ஏற்கனவே பெய்த மலைக்கு கூட தண்ணி நிற்கலை இனிமேல் பெரும் மலைகள்லாம் பெய்யும் காலத்தில் தண்ணி நிற்காத அளவுக்கு வடிகால் கட்டப்பட்டு ஆன்லைனில் ரம்மி விளையாடுற திட்டத்தை வந்து தடுத்து நிப்பாட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஏழு பேர் வந்து விடுதலைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாலும் கூட நாங்களும் அதுக்கு முயற்சி எடுத்து அந்த ஏழு பேரை விடுதலை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் கஞ்சா அதிகமாக இருக்குன்னு நிறைய கஞ்சாக்களை எவங்கெல்லாம் சப்ளை பண்ணுறான் எங்கேருந்தெல்லாம் வருதுங்கிறவங்களையெல்லாம் பிடிச்சி அந்த கேஸ் போட்டு அது நடந்துகிட்டு அதுக்கப்புறம் சாராய கடைகளை வந்து ஒரு ஐநூறு சாராய கடைகளை மூடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் பொருளாதார வசதி நம்ம இப்போ உயர்வு வந்து அதாவது தொண்ணூத்தொன்று புள்ளி எட்டு ஆறு சதவீதம் தான் இருக்கணும் அது நம்ம அதை காட்டிலும் நம்ம கூடயே வந்திருக்கும் இல்ல சார் ஒரு திமுகவோட ஆதரவாளரா முன்னோடியா நீங்க திமுக செய்த சாதகங்கள் எல்லாம் எடுத்து சொல்றீங்க ஆனா ஒரு பத்திரிக்கையாளரா இது திமுகவை சார்ந்தவங்க பேசக்கூடிய விஷயங்களை நீங்க பேசுறீங்க ஒரு பத்திரிகையாளர் திமுக திமுக காரணம் இல்ல மக்கள் போறோம் ஒரு பத்திரிகையாளரா ஒரு சாமானியன் பார்வையில இருந்து இந்த திமுக அரசை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சார் நீங்க விளக்குங்க சார் இப்போ சார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்டியலை ஒரு நீண்ட பட்டியலை படிச்சு காமிச்சாரு ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி அவர் படிச்ச பட்டியலை பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறது அடிப்படையில படிச்சு காமிச்சாங்க ஆனால் இப்போ படித்து காமிச்ச திட்டங்கள் எல்லாம் மக்களை சென்றடைஞ்சிருக்கிறதா அப்படின்னா கேள்விக்குறியான விஷயம் தான் எல்லா திட்டங்களுமே பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக தான் இந்த திட்டங்கள் எல்லாம் எடுத்து செல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே பார்க்க முடியுது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்மாகில் ஐநூறு கடைகள் மூட மூடுவதற்கான முயற்சியெல்லாம் மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெண்டார் மிஷின் வந்து மால்களில் வைக்கப்பட்டு பிசினஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வேலையில் தான் திமுக செயல்பட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஆயிரம் ரூபா அப்படிங்கிற விவகாரத்தை அமைச்சர் அவர்களே கொச்சப்படுத்துறாங்க பெண்களை வந்து கேவலப்படுத்தக்கூடிய அடிப்படையில் அவருடைய பேச்சு இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஜாலியா போங்க ஊர் சுட்டுங்க திரைப்படம் பார்க்க போங்க அப்படின்னா அப்போ வந்து மக்களை வந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்கிறதா அல்லது வந்து ஜாலியா ஊர் சுத்துங்க அப்படின்னு சொல்லி மக்களை மாணவிகளை சீரழிக்க கூடிய வேலையில ஈடுபடுறாங்களா அப்படின்னு கேள்விகள் தான் எழுந்துகிட்டு இருக்கேன் மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத வந்து ஒரு விளையாட்டா ஒரு அமைச்சர் வந்து மூத்த அமைச்சர் ஒரு எண்பது வயதை கடந்த ஒரு அமைச்சர் அவர் ஏற்கனவே எதையுமே ஒரு நையாண்டியா பேசக்கூடிய ஒரு சார் ஒரு அமெச்சூர் பேசுற பரவாயில்லை இதுக்கு முன்னாடி நம்ம கணக்கு எடுத்தோம்னா ராஜா கண்ணப்பன் ஆவடி நாசர்னு ரொம்ப பெருசா இருந்துச்சு நீங்க நீங்க இதல தான் குறை கண்டுபிடிக்க முடியுமே தவிர நாங்க செய்யற செயல்களை பத்தி ஏதாவது குறை இருக்கா நாங்க வந்து கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்கிறது கொடுக்கறமா இல்லையா தாஸ்மார்க் இப்போ இறக்கற ஒரு 98 கடைகள் இப்ப மூடப்பட்டிருக்க அடுத்த கடைகள் இந்த ஐநூறு தான் மூடிட்டு வந்து இப்போ பெரிய பெரிய மாலுக்கு வந்து

இது மூலியமாக வாங்கினா ஐம்பது ரூபான்னா ஐம்பது ரூபா அதில் கொடுத்தா நமக்கு வந்துடும் ஆனால் இதில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மால்களில் வந்து சாமானிய போய் குடிக்க போகிறது கிடையாது டாஸ்மாக் எல்லாத்த பொறுத்த வரைக்கும் சாதாரணமான ஊர்களிலையும் தெருக்கல்லையும் தான் இருந்துகிட்டு இருக்கு மால்களுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கு அப்போ இங்கே பத்து ரூபாய்க்காக அவன் ஐம்பது ரூபா செலவு பண்ணி நூறுரூவா செலவு பண்ணி மால்களில் மக்கள் குடிக்க போகிறாங்களா மால் மட்டும் உங்கள்ட்ட சொன்னமா நாங்கள் இல்ல அமைச்சர் அவர்களே சொல்றாங்க நாங்க வந்து முதல் நிலையில வந்து மால்கள்ல மட்டும் வச்சிருக்கோம் முதல் நிலையில மால்ல வைக்க அடுத்தடுத்து நாங்கள் வந்து எங்கெங்க வந்து பொதுமக்களுக்கு இப்போ கல்லூரி இல்லாமல் பள்ளி இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இல்லங்கள் பக்கத்துல இல்லாம இந்த மாதிரி இடங்களை எல்லாம் சூஸ் பண்ணி தான் அங்கேயும் நீங்க ஆட்டோமேட்டிக் வெண்டார் மிஷின் வைக்க போறீங்க அந்த மாதிரி தான் வரும் அது அது வைக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த கடைகள்லாம் இருக்கு பாருங்க இந்த நெரிசல் கடைகள்ல ரொம்ப நெரிசல் இருக்கிறது கடைகள்ல இருக்கக்கூடிய இந்த தவறுகள் இதெல்லாம் தவிர்க்கப்படும் அப்ப கடைகள்ல ஏற்படக்கூடிய தவறுகளை இந்த திராவிட மாடல் அரசால கட்டுப்படுத்த முடியல அதனால டெக்னாலஜி கட்டுப்படுத்த முடியலன்னா புதிய புதிய டெக்னாலஜிகள் வரும்போது இது இருபத்தோராவது நூற்றாண்டு இருபத்தோராவது நூற்றாண்டுல டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிட்டுருக்கு அப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது டெக்னாலஜியை நம்ம உபயோகப்படுத்துறோம் அதுக்கும் இதுக்கும் நீங்க அதாவது மொட்டை தழைக்கும் முழங்காலையும் முடிச்சு போடுற மாதிரி பேசாதீங்க அது ஒரு பக்கம் மூடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறீங்க இன்னொரு சத்தால எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி உள்ள வருதுன்னா அந்த துறை வந்து வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருக்குங்களா நான் பாருங்க வளர்ச்சி பாதை தான் அந்த கடைகளை மூடும்போது இது இது பண்ணும்போது மால்கள்ல என்ன வசதி படிச்சவனா மாலில் போய் வாங்குவான்னு நீங்களே சொல்றீங்க அப்ப சாதாரண மக்கள் குடிக்கிறது குறையுமா இல்லையா அந்த திட்டம் நிறைவேறி அதுல ஏதாவது ஓட்ட சாட்ட இருந்துச்சுன்னா அந்த ஓட்டையை அன்னைக்கு நீங்க அடைக்கிறதுக்கு சொல்லுங்க நாங்கள் அடைக்கிறோம் ஓட்டையை அடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஓட்டை இருக்குன்னு சொன்னா என்ன சார் சார் நீங்க அந்த ஓட்டையை எல்லா விஷயத்துலையும் அடைச்சா பரவாயில்ல இப்போ சரக்கு விஷயத்துல நாங்கள் திட்டம் கொண்டு வரோம் அது ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்றீங்க இதே வேங்க வயல் பிரச்சனையில கேட்டா உடனே கண்டுபிடிக்க முடியாது நாலு மாசத்துக்கு மேல வேங்க வயல் கத்திரிக்காய் வயல் இது ஒன்னு தவிர உங்களுக்கு என்ன தெரியும் வேங்க வயல பள்ளி விவகாரம் இருக்கு வேங்க வயல பொறுத்த மட்டும் அது கம்யூனல் கிளாஸ் வரக்கூடிய விஷயம் அது காவல்துறை வந்து காவல்துறை வந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ ஏற்கனவே டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்திருக்காங்க எட்டு பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்துருக்காங்க எடுத்ததில் ஒரு ஆணு பெண்ணுடைய மலம் வந்து அதில் ஈக்குவலாக வருதுங்கிறாங்க அது சம்மந்தமாக இப்போ அந்த வாட்ச்மேனு அவங்களையெல்லாம் வச்சு இப்போ என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இது காவல்துறை அவங்க கண்டிப்பாக அதை கொண்டுட்டு வருவாங்க படிப்படியாக தான் எடுத்துகிட்டு வர முடியுமே தவிர உடனே டக்குன்னு கொண்டு வர முடியாது அங்கே ஏதோ ஒரு கற்பாடு இருக்குது அந்த கற்பாடை அங்கே இருக்கவன் காட்டி கொடுக்க மறுக்கிறான் காலப்போக்கில் அது கண்டுபிடிச்சி திமுகவாலையும் பிடிக்க முடியல திமுக பிடிக்க முடியாது திமுக போலீஸ் தான் பிடிக்கும் திமுக போய் பிடிக்குது நானா போய் பிடிக்க போறேன் போலீஸார் அவங்க அவங்க முறைப்படி அதுல பல நடவடிக்கைகள் இருக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இப்ப இறங்கி அதை பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க கவலைப்படாது இது திமுக அரசுல இந்த வேங்கை வயல் பிரச்சனையை தான் நீங்க எதுக்கு எடுத்தாலும் பேசுறீங்க இதை தாண்டி பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற தோணியில சார் பேசியிருக்காரு நீங்க மக்கள் பிரச்சனை எது இருந்தாலும் முன்னெடுத்து வைக்கலாம் அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதி அப்படிங்கிற மாணவ மனைவியுடைய மரணம் அது அது வந்து இன்னும் வந்து ஒரு மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படாத நிலையில இருந்துட்டு இருக்கு சத்குரு ஜக்கி வாசுதேவுடைய ஈஷா யோகா மது மையத்தில் சுபஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய மரண விவகாரம் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா குற்றச்செயல்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல இருக்கு இதை தாண்டி இந்த ரெண்டு தமிழகத்துல மிக்க பெரிய ஒரு பிரளயத்தை அதாவது என்னுடைய பார்வையில் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும் கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும் இப்படியான ஒரு அதிருப்தி வந்து ரெண்டு ஆண்டுகளில் ஏற்பட்டது கிடையாது அதாவது பாத்தீங்கன்னா முக்கியமான அமைச்சர்கள் இத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு மேலாக சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பட்டியலை எதிரில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிடுறாங்க அப்போ பாத்தீங்கன்னா அந்த அண்ணாமலை அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சொத்து பட்டியலுக்கு திமுக தரப்பிலிருந்து பெரிய ரியாக்ஷன் கிடையாது அதாவது கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் தான் நோட்டீஸ் அனுப்புறாங்க அதுவும் கண்துடைப்பு போல தான் தெரிஞ்சிட்டு இருக்கு அப்போ இந்த சொத்து பட்டியல் குறித்த விவகாரத்தில் திமுக தலைமை ஏதாவது செயல்பாடுகளில் இருக்கிறதா இல்லை நடவடிக்கைகளில் இருக்கிறதா இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியான விஷயத்தில் இருந்துட்டு இருக்கு அப்போ சேனல்களுக்கு இப்படி 1000 கோடிகள் எப்படி வந்தது இது வந்து ரெண்டாண்டுகளிலே தீமூகம் இது மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்thia ஏற்படுத்தியிருக்கு இது தாண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக நிதி அமைச்சர் நிதி அமைச்சர் அப்படின எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர் கூடியவர் நிதி அமைச்சரே ஒரு ஆடியோல பேசுறாரு அதாவது உதயநிதி ஸ்டாலின் சவரிசன் வந்து முப்பதாயிரம் கோடிக்கு மேலாக சொத்து சேர்த்து வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பேச பேசப்படுது அவர்தான் அந்த ஆடியோல பேசினாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா நீங்க பாத்தீங்களா நீங்க கேட்டிங்களா இல்ல அந்த ஆடியோல அதுக்கு பிறகு

கட்சியில வந்து எது எது என்ன காரணங்கிறது எனக்கு தெரியாது தெரியாம நான் வந்து உட்காந்துட்டேன் அவர் பேரை எதுக்கு நீக்கினீங்க அவருக்கு என்ன வேலை இருந்துச்சோ அதை யாருக்கு என்ன சொல்ல நீக்கப்படுறப்ப ஒரு சாமானியனுக்கு கேள்வி எழுத சாமானியனுக்கு இதுக்கு என்னையா நாங்கள் எங்க கட்சியில வந்து பொது விளக்க கூட்டம் போடுறோம் அதில் அவர் பேரை சேர்க்குறோம் அதுக்கு பதில் இன்னொருத்தரை போட்டால் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் தமிழ் தடவி தடவி தான் பேசுவார் அதனால இன்னொருத்தரை போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி இன்னொருத்தர் அறிவிச்சிருக்கலாம் அது என்ன ஏதுங்கிறது எங்க கட்சியினுடைய கட்டுப்பாட்டு கட்டுப்பட்டது சரிங்களா அதை

சாமானியரா நான் பார்க்கும்போது அப்போ பி அப்போ பிடிஆர் தப்பு செய்திருக்க என்ன காரணத்துக்காக பேர் இருக்காங்க ஒன்றும் இல்லை அவர்தான் ஃபைனான்ஸ் பைனான்ஸ் இந்த ஐந்து ஆண்டு காலத்துக்கு அவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரு அடுத்த வரக்கூடிய ஐந்து ஆண்டுக்கும் அவரு தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரு அதுல உங்களுக்கு எந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகவுல வேட்பாளராக நிற்பாருன்னு ஒரு பேச்சு வருது அதாவது ரோட்ல போறவன் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா கண்ணு காங்கிரட்டான செய்திகள் ஏதாவது இருந்தா பத்திரிகையாளர் கேட்கட்டும் அவருக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லட்டும் அதனால பாரதிய ஜனதா கட்சியில் வந்து அவர் சீட்டு கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அவருக்கு பதவியை விரும்பாத குடும்பம் அது எனக்கு தெரியும் பிரச்சனைலாம் அவங்க அப்பாவை தெரியும் அவங்க தாத்தாவையும் எனக்கு தெரியும் புரிஞ்சதுங்களா அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து வாய்க்கு பத்தாத பேச்சு கண்ணு அதாவது இவர் ஐயா சொல்கிறாங்க ஏன் வழக்கு தொடுக்கலைன்னெல்லாம் கூட கேட்குறாங்க இதற்கு எல்லாம் வழக்கு தொடுத்துக்கிட்டே இருந்தால் வேறு வேலை இல்லையா இவங்களுக்கு தான் வேலையா அவன் நான் என்ன சொல்கிறேன் இவன் ஊழல் பட்டியல் கொடுத்தாரில்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல் பட்டியலில் திரு அண்ணாமலை அவர்கள் கொடுக்குறாங்க ஏன் அவங்கள்ட்ட தானே வருமான வரி இருக்குது வருமான வரி

வருமான வரி கட்ட வேண்டியிருந்தால் இவங்க உங்க பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி இவ்வளோ வருமான வரிய இருக்கு உங்க கணக்கை கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொல்லுவாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க அனுப்பிச்சாச்சும் அதுக்கு முறைப்படி ஆடிட்டு போவாங்க அவங்க பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் காட்டுவாங்க காட்டி அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டா ஒத்துக்குவாங்க ஒத்துக்கிடலை வேணும்னு சொல்லி ஏதாவது குற்றம் சாட்டினோம்னா குற்றம் சாட்டி இவ்வளவு டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி அவங்க ஒரு டாக்ஸ் போட்டு அதுக்கு ஒரு பெனால்ட்டியும் போடலாம் இது போட்ட உடனே நாங்கள் கட்டணும்னு அவசியம் இல்லை அது எங்க பக்கத்தில் மடி அடியில் கனம் இல்லாமல் வழியில் பயம் இல்லைங்கிற மாதிரி நாங்கள் உடனே நீதிமன்றத்துக்கு நாடுவோம் நீதிமன்றம் நீங்கள் பணத்தை கட்டிட்டு அப்பீல் பண்ணுங்கன்னா பணத்தை கட்டிட்டு நாங்கள் சொல்கிறப்போ ஜி ஸ்கொயர் வந்து திமுக தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா கணே இங்கே பாரு ஜி ஸ்கொயருங்கிறது நான் நான் வந்து ஒரு பொதுப்படையான ஒரு இதை சொல்லணும் அதுக்காக சொல்கிறேன் அதனால் நீங்கள் இதெல்லாம் வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ சிபிசி இது சிபிஐ இதெல்லாம் வந்து ம நடுவணுக்கிட்ட தான் இருக்குது அண்ணாமலை நினச்சாருன்னா அடுத்த நிமிஷமே அங்கே உள்துறை கிட்ட பேசி உடனே ரெய்டு பண்ணலாம் அதெல்லாம் வந்து கண்ணு வாய்க்கு பார்த்தாத பேச்சு கண்ணு சார் இந்த விஷயத்துல ரெண்டு விஷயத்துல அவங்க வந்து ஒரு சிறப்பான தான் கொடுத்துருக்காங்க எல்லாம் வளர்ச்சி பாதை சட்ட ஒழுங்குலாம் சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒரு மக்கள் பார்வையிலேருந்து இருந்து அதாவது என்னன்னா அவர் திமுக அப்படிங்கறதுனால அவர் வாக்குறுதல் கொடுக்கப்பட்ட வாக்குறுதல் அத்தனையும் நிறைவேற்றப்பட்டது போல அவர் பட்டியலை நீட்டிக்கிட்டே போறாங்க படிச்சுக்கிட்டே போறாங்க ஆனா இங்க சாமானிய மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா ஒன்றுமே கிடையாது அதாவது திராவிட மாடல் என்பது மாயை போல பேச்சளவில் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்க மக்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியில் கேள்விக்குரிய எதுவுமே கிடையாது அப்படிங்கிற நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் விவகாரத்தை கூட சொல்லலாம் இல்லத்தரசிகளுக்கு இப்போ செப்டம்பர் பதினஞ்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆனால் ரெண்டு ஆண்டுகள் கடந்த நிலையிலையும் இன்னமும் நிறைவேற்றப்படலை செப்டம்பர் பதினஞ்சு அப்படின்னு சொல்லி தேதி தான் குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த தேதி மாற்ற போகிறார்களா அந்த தேதியில் கொடுக்கப் போகிறாங்களா அப்படி கொடுக்கப்பட்டாலும் எத்தனை ஆயிரம் லட்சம் பேருக்கு கொடுக்க போகிறாங்க

தோல்வி நான் பாக்க சார் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை குறிப்பிட்டு பேசினாங்க இந்த ஒலிம்பியாட் செஸ் ஒலிம்பியாட் நடத்தின விஷயங்கள்

மீன் போன்ற பொருட்கள் மற்ற மாநிலங்களிலிருந்து இருந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி ஆகிட்டு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக்கள் குறிப்பிட்ட நேரத்தோடு மூடப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது பிளாக்ல வந்து சரக்கு எல்லாம் விற்பனை ஆகிக்கிட்டே தான் இருக்கு இதை வெளிப்படையாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து என்னன்னா இந்த காவல்துறை தமிழக முதலமைச்சர் மூலமாக முழுமையாக கட்டுப்படுத்தப்படுகிறதா இல்ல காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் முதல்வருடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டு இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு எந்த விஷயத்துல திமுக வளர்ச்சி அதாவது சாதிச்சிருக்காங்க அப்படின்னு

நம்மளை சுத்தி எல்லா வகதிலையும் இருக்கு அப்ப இங்க மது வழக்கு கொண்டு வந்தா அது எப்படி வந்தால் குஜராத் பொறுத்த மட்டும் அது ஒரு சின்ன மாநிலம் அந்த மாநிலம் காந்தி பிறந்த மாநிலங்கிறதுனால அது மது வழக்கு இருக்கு ஆனா மோடி பிறந்த மாநிலம் அமித்ஷா பிறந்த மாநிலம் கூட எடுத்துக்கலாம் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனா அங்க மது வழக்கு இருக்குதுன்னு தான் பேரே தவிர அங்க சாதாரணமாக மது நடமாட்டத்துல இருக்கு புரிஞ்சுக்கோங்க நான் அங்க குஜராத்துக்கு நான் பல முறை போயிட்டு வந்தவன் ஏற்கனவே பரப்புரைக்கும் போயிட்டு வந்தேன் இங்க என்ன எழுகிறது அப்படின்னா திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் அரசு இன்னமும் ஒரு அதுக்குன்னு துறையில வந்து சரக்கை வித்துக்கிட்டு இருக்கேன் அரசாங்கம் ஒரு திராவிட மாடல் அரசு சரக்கு விற்பதை நாம எப்படி திராவிட பாருங்க மதுவை வந்து முழுமையா இங்க வந்து தடைப்படுத்த முடியும்னா தடைப்படுத்த முடியாதுங்க ஆனா மது ஏன்னா அதை தடைப்படுத்தணும்னா கள்ளச்சாராயம் பெருகும் கள்ளச்சாராயம் குடிச்சவன் கொத்த கொத்தா செத்து மடிவான் கொரோனா காலத்துல லாக்டவுன் இருந்தப்ப எந்த ஒரு மரணங்களும் நடக்கல கள்ளச்சாரமும் பெரிய அளவுல தலை தூக்கல அதே நேரத்தில் வந்து டாஸ்மாக் கடைகளும் மூடி இருந்துச்சு குடி மதுப்பிரியல்கள் கூட சரக்கு தேடி எங்கேயுமே கிடைக்காமல் அமைதியா தானே இருந்துருந்தாங்க கொலை கொள்ளை குட்ட சம்பவங்கள் எல்லாமே குறைவா தானே இருந்துச்சு அப்போ அப்ப மறுபடியும் கொரோனா வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அப்ப வந்து மதுப்பிரியல்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அமைதியா இருந்தாங்க அப்போ மது இல்லைன்னா சாராயம் குடிப்பான் கள்ளச்சாராயம் குடிப்பான் செத்து போயிருவான் அப்படிங்கிறது திமுக தெரிவிக்கக்கூடிய பொய்யான வாதங்களை தப்பு பண்றீங்க கொரோனா வாழ்க்கைக்கு வந்து பயந்துக்கிட்டு இருந்தான் நானே ரெண்டு முறை வந்து ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கேன் எனக்கு அப்போ பயம்னு வரும்போது மதுப்பிரியதா அப்ப திமுக கடுமையான கட்டுப்பாட்டில போட்டு மதிப்பு உயிர் பயம் உயிர் பயம் வந்ததுனால அவன் மதுவை குடிக்கல உயிர் பயம் இல்லைன்னா எல்லாமே மது குடிப்பான் ஒழுக்கமான ஆட்சி எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி ஏதாவது பாத்தீங்கன்னா ஒழுக்கமான ஆட்சி சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில மதங்களுக்கு புந்திய நிலையில திமுக தொண்டர்களே பெண் காவல்துறையினர் பெண் காவல்துறையினர் மீது வரம்பு மீறி செயல்படுறாங்க பாரியல் தீண்டல ஈடுபடுறாங்க அந்த காவல்துறை தமிழக முதலமைச்சர் அவருடைய கட்டுப்பாடு அந்த அதாவது தவறு செய்வம் வந்து மனிதன் இயல்பு அவனை நாங்கள் விட்டு வச்சுருக்கோம்மா எங்கள் கட்சி காரங்கிறதுக்காக எங்கள் கட்சி காரங்கிறதுக்காக விட்டு வச்சிருக்கம்மா ஒரு அஞ்சு வயசு பிள்ளைய வந்து அந்த கல்வி தாளர் வந்து தவறாக நடந்தான் அவன் பேரில் ஃபோட்டோ சட்டத்தில் இப்போ வழக்கு பாய்ஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போட்டாச்சு எங்கள் ஆட்சி காலத்தில் யாராக இருந்தாலும் அதில் வந்து பாகுபாடு பார்க்க மாட்டோம் இது ரெண்டு வருஷத்துல பத்துக்கு மேற்பட்ட அமைச்சர்களோட இலாக்கா மாற்றப்பட்டிருக்கு ஒரு அமைச்சர் வந்து ஒரு துறையில வேலை வேலையை தொடங்குறப்பயே சரியில்லைன்னு மாத்தப்படுறப்போ என்ன வேலை நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் அது உனக்கு வேண்டாம் அந்த கவலை அது எங்க முதலமைச்சர் பார்த்து பாரு புரியுதுங்களா இல்ல இந்த விஷயத்தை பத்தி நம்ம பத்திரிக்கையாளரும் எடுத்துக்கிட்டால் பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக வந்து ஐந்து ஆண்டுகளே போதாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தெரிவிக்கிறாங்க அந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதில எடுத்து செல்வதற்கு அப்படி முதலமைச்சர் அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் போதாது அப்படின்னா அந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் வேணும் ஆண்டுதோறும் அமைச்சர்களை தூக்கி அடிச்சு தூக்கி அடிச்சு மாத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த துறை சிறப்பாக செயல்படுமா அல்லது என்ன காரணத்துக்கு மாத்துறாங்க அப்ப அந்த அமைச்சர் சிறப்பாக செயல்படல முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க ஊழலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற நிலையில தான் முதல்வர் அவர்கள் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்ப முதல்வர் அப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா தவறான நபர்களை கொண்ட ஒரு அமைச்சரவையை எப்படி ஒரு திராவிட மாடல் அமைச்சரவை அப்படின்னு நாம ஏத்துக்க முடியும் இங்க பாருங்க அமைச்சர்களை மாத்தி அமைச்சரவை மாத்தி அமைக்கிறது முதலமைச்சருடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட அவருக்கு வந்து யாரெல்லாம் எப்படி செயல்படுறாங்க என்ன செயல்பாடுகள் த குறைவாக இருக்குது என்ன செயல்பாடுகள் நிறைவாக இருக்குங்கிறது அவருக்கு தெரியும் அவருடைய இதில் எப்படி பண்ணணுங்கிறது அவர் பண்ணுவார் இதெல்லாம் வந்து நீங்கள் குற்றச்சாட்டாக சொல்ல முடியாது அமைச்சர்களை மாற்றுறது லாக்காக்கள் மாற்றுறது எல்லாம் வந்து சர்வ எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நடக்கும் இப்போ அங்கே பாருங்கள் ஒன்றுமே நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அது வாட்டுக்கு கிடக்கும் இப்போ நடுவு அரசு கிடக்குது பாருங்கள் ஒரு புரோஜனமும் இல்லாமல் குப்பை வண்டி மாதிரி கிடக்குது அது மாதிரிதான் இன்றைக்கு மோடிஜி வந்து நாலு நாளா போய் ஒரு உள்துறை அமைச்சரும் ஒரு பிரதமரும் போய் இன்னைக்கு கர்நாடகால உட்காந்து இருபத்தாறு பிளஸ் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு ஒரு பிரதமர் இதே பிரதமர் எத்தனை உங்க சந்திச்சாரு ஆட்சிக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலம் ஆகி போச்சு

நம்ம மாநிலத்துல நம்ம நம்ம நாடு அப்போ பிரதமர் அவரு நம்ம நாடு மாநிலத்துக்கு போறாங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற பேரவை அமைச்சர் பரோட்டா வீசுறாரு டி போடுறாரு அதாவது நீங்க வந்து பூசி மொழுகிறோம் சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க நடுவன் அரசுக்கு வாழ் பிடிக்கிறீங்க உங்களுடைய பத்திரிகையாளர் பூரா அந்த மதன் சொன்ன மாதிரி மாதிரி அந்த சிங்க் ஆபரேஷன் நீங்க வந்து எல்லாத்துக்கும் கையூட்டம் வாங்கிக்கிட்டு இந்த ஊடகங்கள் பூரா மத்திய அரசு அதாவது திமுக மீது யார் வந்து திமுக சிறப்பா செயல்படல அப்படின்னு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்களோ அல்லது விமர்சனங்களை முன்வைக்கிறார்களோ உடனே அவர்களை வந்து சங்கி அப்படின்னு சொல்லி அப்படியே பாஜக சைடு அப்படி சாட்சி விட்டுருவீங்க அதாவது இவங்க வந்து

எத்தனை கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க கணக்கு எடுத்து தான் சொல்ல முடியுமே தவிர அதெல்லாம் உங்களுக்கு இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல திமுக கட்சியில எத்தனை பெண் தலைவர்கள் திமுக கட்சியில இருக்கவங்களுக்கு பொதுமக்களுக்கு தான் அது போய் சேரும் பொதுமக்கள் அதாவது கண்ணு அரசாங்கம் வந்து ஒரு திட்டம் கொண்டுட்டு வந்தால் அந்த திட்டத்தில் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி பீப்புள் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணம் போய் சேரும் எலிஜிபிலிட்டி இல்லாதப்ப என் வீட்டுக்கு ஆயிரம் ரூபா வந்து சேராது உங்க வீட்டுக்கு போகலாம் இல்லை இவர் வீட்டுக்கு போகாது ஏன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் என்ன சொல்லப்படுதுன்னா இப்போ பேச்சரிப்படக்கூடியது அரசியல் விமர்சனம் முன்வைக்கிறது என்ன அப்படின்னா வருமான வரி கட்டக்கூடியவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது ஓகே ஒன்று ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா சொந்த வீடு வைத்திருப்பவர்களுக்கு நிலம் வைத்திருப்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது ரெண்டு அரசு வேலையில் அரசு பணி புரியக்கூடியவர்களுக்கு பணிபுரியக்கூடியவர்களுக்கு கிடையாது ஓகே மூணு தனியார் நிறுவனங்களில் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பணம் சம்பாதிப்பவர்களுக்கு கிடையாது அப்ப தமிழ்நாட்டில் இல்லத்தரசிகள் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம விரல் விட்டு எண்ணிட்டு போயிடலாம் அதைத்தான் நான் சொல்றேன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுமே தவிர வருமான வரி செலுத்தக்கூடியவங்களுக்கும் இன்னைக்கு தனியாருன்னு சொல்கிறீங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் நீங்கள் சொந்த வீடு சொந்த நிலம்லாம் போயிட்டீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொந்த வீடு இருக்கும் அது ரெண்டு சொந்த வீடு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த விவசாய நிலத்தினால வருமானம் வருதான்னு தெ பார்ப்பாங்க விவசாய நிலத்துல மொத்தம் பொதுப்படையா பத்தாம் பத்தம்பதுவா பேசாத அரசாங்கத்துக்கிட்ட கணக்கு இருக்கு இந்த நிலம் எத்தனை ஏக்கரா வச்சிருக்காங்க அதுல வருமானம் வருதா அந்த வருமானத்துல அவங்க குடும்பத்துக்கு போதுமானது இருக்கான்னு பார்ப்பாங்க போதுமான அளவுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க புரிஞ்சுக்கோங்க அதனால இந்த திட்டங்கள்லாம் வந்து நடைமுறைக்கு வரும்போது அப்ப பேசுவோம் இப்ப விடுங்க வேற என்ன எங்களுடைய ஆட்சி எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி இது மக்களின் ஆட்சி மக்களுக்காகவே நாங்கள் வந்து மக்களின் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்னு அண்ணா சொன்னார் எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார் இன்றைக்கு எங்களுடைய மு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க அதுபடி நடக்கிறாங்க நாங்கள் வந்து தூய்மையான ஆட்சி தூய்மையான மக்களுக்கு தூய்மையான ஆட்சியை நாங்கள் இருக்கோம் இதுதான் அதாவது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட என்னன்னா காலையில் நான் எந்திரிக்கும் போது நிம்மதி இல்லாம தான் எந்திரிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொது வழியில் தெரிவிக்கிறார் அப்படின்னா திமுக அமைச்சரவை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது முதல்வர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறதா மக்கள் அனைவருமே உணர்ந்திருப்ப உணர்ந்து கொள்வார்கள் ஏயா மக்கள் சேவை செய்கிறதுக்கு இரவு பகல் பாராது அவங்க சேவை செய்கிறதுக்காக அவர் கண் முழிச்சு அவர் கண் தொயர் சொல்லுவாங்க கண் துயரா பாடுபட்டுக்கிட்டு இருக்க ஒரு முதலமைச்சரை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி குறைகள் சொல்றீங்க அது மக்கள் பார்த்துக்குவாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியில் நாங்கள் ஜெயிக்கிறோமா என்னங்கிறத நீங்க அப்போ பாருங்க அப்போ பேசுங்க நன்றி வணக்கம் நன்றி